சென்னை ஓமுதூரா தோட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவ சிலை நாளை திறந்து வைக்கின்றார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. தமிழ்நாடு சார்பில் சிலை நிறுவப்படுவதை எண்ணி மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் மீட்டெடுக்கப்பட்ட மதுரவாயல் துறைமுகம் ஈரடுக்கு உயர்மட்ட சாலை திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. ₹31,500 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகள் தொடக்கம். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறப்பு. முதன்முறையாக மே மாதத்திலேயே தண்ணீர் திறக்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மேட்டூர் அணையும் நிரம்பும் நிலையில் இருப்பதால் உற்சாகம். என்எல்சி தொழிலாளர்கள் சென்னையில் போராட்டம். தொழிலாளர்களுக்கான சலுகைகளை ஒன்றிய அரசு வழங்க கோரிக்கை. புதுச்சேரியில் மின்னல் தாக்கியதில் தீப்பிடித்து எரிந்த தென்னை மரங்கள் வைரலாகும் வீடியோ காட்சி. கடலூரிலும் மரங்கள் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. என்எல்சி தொழிலாளர்கள் சென்னையில் போராட்டம். தொழிலாளர்களுக்கான சலுகைகளை ஒன்றிய அரசு வழங்க கோரிக்கை. தைவான் அருகே சீன ராணுவத்தினர் திடீர் போர் பயிற்சி. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரித்த நிலையில் போர் பயிற்சி மேற்கொள்ளப்படுவதால் பதற்றம். ஐபிஎல் இறுதிப் போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொள்ளப் போவது யார்? இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு ராஜஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை.